விஜயகாந்த் அவர்களின் அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் அப்போ மதுரையில் எவ்வளோ மதுரை மண்ணில் தான் பிறந்தவர், மதுரையின் சிங்கம் என்று சொல்லலாம் கேப்டன் அவர்களை. அப்போ அந்த காலகட்டத்தில் சிறு வயதிலே எல்லாமே இந்த மாதிரி மனித சங்கிலி போராட்டம் அந்த மாதிரி நிறைய எல்லா இதுகளுக்குமே முன்னுறுவார், அடிதிடி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வருவார். அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர், அப்படி எம்ஜிஆரின் ரசிகராக இருந்து கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் எம்ஜிஆர் அந்த டயத்தில் ஆட்சி நிற்கிறாப்புல, அந்த டயத்தில் தன்னோட அப்பா வந்து விஜயகாந்தின் தந்தையார், அவரை பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார், அந்த பக்கத்தில் போட்டிடுறாரு. அவர் போட்டியிடும் போது விஜயகாந்த் தந்தையை எதிர்த்து விஜயகாந்த் அவர் பிரச்சாரம் போகும்போது கூட போய் எல்லாத்துக்கும் எதிர்வியாக நிற்கிறார். என்னென்னா தன் தந்தையை கூட அந்த இடத்துல இது பண்ணி தோக்கடிச்சார். அந்த டயத்தில் ஒரு விஷயம் என்ன பண்ணின்னா, தனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டார் விஜயகாந்த் அவர். என்ன ஒரு பிரச்சனையாக அது தன்னோட தந்தையாக இருக்கட்டும், தான் அந்த இடத்துல தன்னோட தந்தையை வந்து தோல்வி அடைஞ்சிட்டார், இருந்தாலும் அவர் வெற்றி பெறலை. விஜயகாந்த் அவர் எம்ஜிஆருக்கு ஜாதகமாக தான் அந்த டயத்தில் நின்றார். ஏன்னா எம்ஜிஆரின் வழியில் வந்தவர், எம்ஜிஆர் பாணியில் தான் விஜயகாந்த் அவர் படமாக இருக்கட்டும், தேட்டரில் ஒவ்வொரு காட்சிகளும் விஜயகாந்த் அவர் அப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்ப்பார். இப்போ நம்மளாம் ஒரு படத்தை பார்க்குறோன்னா அவர் ஒரு படத்தை 100 வாட்டியோடய பார்ப்பாராம். பார்த்துட்டு அந்த இதில் இந்த மூமெண்ட் இருக்குது, இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் இப்படி பண்ணியிருக்காரு, இந்த பாட்டு இப்படி தான் வரும், இந்த இது ஷூட்டிங்கில் இப்படி தான் வரும், டான்ஸில் இப்படி தான் ஃபைட்டு, எம்ஜிஆர் இந்த லெக்கு இப்படி தான் ஃபைட் பண்ணுறாப்புல அப்படின்னு ஒன்று ஒன்றையும் வரி வரியாக பார்த்து ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போ சும்மாலாம் அவர் வந்தது கிடையாது, கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்தார். ஆனால் இருக்கும்போது எம்ஜிஆர் பற்றியில் தான், எம்ஜிஆர் வழியிலே தோன்றி தோண்டி தோண்டி அவர் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி தோண்டி மக்களின் மனதில் அப்படியே இறங்கி வந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இப்பவும் எப்போதுமே அவர் ஒழித்த காற்று மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணணும், அவர் எப்போதுமே ஒரு தர்மசீலர் தான், மக்களுக்கு உதவி செய்கிறதுல வள்ளல் யாரென்றால் அது விஜயகாந்த் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது அப்படி படிப்படியாக வந்து தான் நடிகனாகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியலில் வந்து அரசியலில் பெரிய சாம்பவனாக வந்து தன்னோட இடத்தையும் தக்க வச்சிட்டார். இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஏடிஎம்கே திமுக அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஆட்சி காலத்தில் தன்னை மூன்றாவது தக்க வைத்து கொண்ட ஒரே மனிதன் யாரென்றால் அது விஜயகாந்த் தான். எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ ஆட்சிகள் இப்போது இருந்திருக்கணும், எத்தனையோ அந்தந்த கட்சிகள்லாம் இருக்குது, ஜாதி வரியாக இருக்குது, அது வரியாக இருக்குது, யாரும் வர முடியாத ஒரு சாதனை படைத்த ஒரு மனிதன் என்றால் அந்த காலகட்டத்தில் எவரெல்லாமும் நடித்து இது பண்ணி கட்சி எதிர்கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்களால் கட்சி நடத்த முடியலை. ஆனால் விஜயகாந்த் தான் சாதனை படித்து மூன்றாவது இடத்தை தக்க வைத்து கொண்டு வந்து விட்டார். சில உடல்நிலை காரணங்களால் தான் விஜயகாந்த் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார், இல்லை என்றால் இன்னும் நாட்டோட முதலமைச்சராக தான் கேப்டன் ஆகியிருப்பார். கேப்டன் இருந்திருந்தால் இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்க. இப்போவும் அவர் உடல்நிலை பழைய நிலைக்கு பெற வேண்டும், அவர் நல்ல நிலை வர வேண்டும். ஆகஸ்ட் 25 கேப்டனின் வறுமை ஒழிப்பு தினம் கேப்டன் வருவார். இன்று சில தினங்களில் கேப்டனின் வருகைக்காக காத்திருக்கும் தொடர்ந்து